இது உங்க டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். வாழ்க்கை முறையை மாற்றுவோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். இந்த எபிசோட்ல இன்னைக்கு கிரீன் டீயை பத்தி பார்க்க போறோம். இப்ப எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு இருக்குதோ இல்லையோ கிரீன் டீக்கு மட்டும் தனியா ஒரு ஷெல்ஃபை போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கிரீன் டீ வந்து குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து பேசி 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 கிரீன் டீ வந்து உங்க வீட்டுல இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு மாதிரி பாக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ த மெயின் ரீசன் ஏன் கிரீன் டீயை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, கிரீன் டீக்குள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதுக்கு பேர் கேட்டச்சின்ஸ். இந்த கேட்டச்சின் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாதான் கிரீன் டீ உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு புரியும். நம்ம மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த கிரீன் டீ வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு பரப்பி விட்டாங்கல்ல, ஸோ அதனால இப்போ என்னெல்லாம் பண்றாங்கன்னா, என் ஃப்ரெண்டு சரவணகுமார்லாம் பிரியாணி, ரைத்தா, மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு கிரீன் டீ குடிச்சா போதும்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். நம்ம கிரீன் டீய பரிகாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டதெல்லாம் சாப்பிட்டு கிரீன் டீய தண்ணியில முக்கி பாவத்தை கழிச்சுட்டு இருக்கோம். ஸோ கிரீன் டீல இன்னொரு காம்பனன்ட் இருக்கு, அதுக்கு பேர் எல்தியானைன். இந்த காம்பனன்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ல கொஞ்சம் கம்மி ஆகுது அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல கம்மி பண்றதுனால உங்களோட ஓவரால் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. என் பேஷண்ட் ஆரோக்கியசாமி அந்த வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவத்தினால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், கிரீன் டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கசப்பான அனுபவத்தை மறந்தான். ஏன்னா கிரீன் டீ அதை விட கசப்பான அனுபவத்தை கொடுத்துருச்சு. இதுல முக்கியமா என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரீன் டீ தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கிரீன் டீ உங்களோட மற்ற ஃபுட்ஸோட சேர்ந்து கம்பைன் பண்ணி எடுத்தப்போ ஓகே, அது மட்டும் தனியா எடுத்துட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் இதை குடிச்சா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. என் ஃப்ரெண்டு சரவணகுமாருக்கு கிரீன் டீ தான் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன். கிரீன் டீ குடிச்சா கொரோனா போயிடும், கிரீன் டீ குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிரும், கிரீன் டீ குடிச்சா கிரீன் கார்டு கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்க வெயிட் லாஸ் ஆகணும்னா ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் கண்டிப்பா நம்பாதீங்க. ஏழே நாள்ல இந்த ஜூஸை குடிங்க 7 பவுன் குறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றவங்களாம் தயவு செய்து நம்பாதீங்க. ஒரே ஒரு சூப்பர் ஃபுட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இது ஓவரால் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், உங்களோட வாழ்க்கை முறையை மாத்தணும், உங்களோட உணவு முறையை ஓவராலா மாத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சூப்பர் ஃபுட் வந்து கொஞ்சம் தான் பெனிஃபிட் கொடுக்குமே தவிர உங்களோட வெயிட் லாஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இது ஒரு காரணம் மட்டும் போதாது. நீங்க ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா கிரீன் டீனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலாம். என்னன்னா நேரா கிரீன் டீ லீவ்ஸ் இருக்கிற மலைக்கு கீழே போய் நீங்களே மலை மேல ஏறி நீங்களே அந்த டீ லீவ்ஸை பறிச்சு மலை மேல மலைக்கு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த கேலரி ஸ்பெண்ட் பண்றதுனால வெயிட் லாஸ் ஆகலாம். கிரீன் டீல இருக்கிற அதே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆப்பிள், கொய்யாக்கா, பேரிக்கா இந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால கிரீன் டீ நல்லது தான், ஆனால் அது ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் நிறையா சாப்பிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ல போய் பரோட்டா சால்னா எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் கிரீன் டீ குடிக்கிறாங்கள அந்த கேரக்டர் அது யாரு அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. வாழ்க்கை முறையை மாற்றுவோம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். இன்னொரு எபிசோட பார்க்கலாம்.